வினை பயனை வெல்ல என்ன உபாயம் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இல்லை என்றாலும் என்ன பயன் அது? அது வெல்லுவதற்கு என்ன உபாயம் கற்பனை செய்ய முடியுமா? அவர்கள் அப்படி இருக்காள், இவ இப்படி இருக்காள் என்று சிந்திக்க நேரம் இல்லை. உன்னை நீ மாற்றிக்கொள், உன்னை மாற்றிக்கொண்டு அவனுடைய வருவாய் அனுசரித்து செலவு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அறிவு எப்போ வரும்னு கேட்டால், ஆசான் ஆசி இருந்தால் அன்றி ஒருவருக்கு அந்த பெண் அந்த வாய்ப்பு கிடைக்காது. சரி, இல்லாதான் சிலருக்கு, ஒரு சிலருக்கு மிகுதியாக செல்வம் இருக்கலாம். என்ன காரணம்? நான் சாமர்த்தியம் நினைக்க வேண்டாம், நல்வனை இருக்குது. முன் செய்த நல்ல நல்வனை இருந்தால் தான் ஒருவன் செல்வம் சேரும். இருவன் சார் ஒருத்தன் சரியில்லாமல் சேராது. வறுமை மிகுந்து தான் இருக்குது. வறுமை இருக்கும், நோய் இருக்கும், பிரச்சனை இருக்கும். வறுமையும் நோயும் பிரச்சனையும் போனால் போகாது. என்ன ஏன் போகாதுன்னா, வரவே அது அவ்வளோ லெகு இல்லாது. போய் என்றால் போகாது, வாய் என்றால் வராது வறுமையை. அதை வள்ளுவன் சொன்னால், இளர் பலராகிய காரணம். என்ன காரணம்னா, இளர் பலராகிய காரணம். 180% மக்கள் ஏன் வருது வறுமை கோட்டுக்கீழே இருக்கிறான். 160% இருக்கலாம், அது 50% இருக்கலாம். 40% 30-35% 40% மக்கள் எப்போ 50-60% மக்கள், சுருக்கமாக சொல்லப்போனால் 80% மக்கள், 20% மக்கள் மட்டும்தான் நிம்மதியாக இருப்பார்கள். 20% மக்கள் எப்படி இருக்குன்னா, சொந்த வீடு, உத்தியோகம் இல்லை என்ற பேச்சே இருக்காது அவனுக்கு. பாலுக்கு காசு இருக்குது, டீத்தூளுக்கு காசு இருக்குது, சர்க்கரைக்கு காசு இருக்குது, பற்பசைக்கு காசு இருக்குது, அரிசிக்கு காசு இருக்குது, பலசரக்கு சாமனுக்கு காசு இருக்குது, உணவு இருக்குது, உடை இருக்குது, சொந்த வீடு இருக்குது, ஒவ்வொரியாகவும் இருக்குது. இப்போ அன்றாட தேவை உணவு, உடை, இருப்பிடம். உணவு, உடை, இருப்பிடம் இது மூன்றும் சமமாக செம்மையாக இருந்தால், தடைபட இருந்தால் தரமான வாழ்வு, அது நடுத்தர வர்க்கத்தினுடைய வாழ்வு. இது ஒவ்வொரியாக இருக்குது. இப்போ மாதம் ஒரு மனிதனுக்கு மாதம் 5000 இருந்தால் போதும், வருவாய் 10000 மிகுதியாக இருக்குது. புண்ணியமானவன் செலவு செய்து பார்க்கிறான், செலவு செய்ய முடியவில்லை, வருவாய் மிகுந்துக்கிட்டே இருக்குது. தரமான உணவு சாப்பிட்றான், அறுசுவை உணவு. காலையில் வந்து தரமான உணவு, மதிய உணவு தரமான உணவு, ராத்திரி உணவு நெய் பால் சேர்க்கிறான், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, நினைத்த உணவுலாம் சாப்பிட்டுருக்கான். விதவிதமான ஆடை உடுத்துகிறான், நல்ல வாகன வசதி, சொந்த வீடு, நல்ல சுற்றுப்புற சூழ்நிலை, நோயில்லா மனைவி, நோயில்லா பிள்ளைகள், தனக்கு ஆரோக்கியமான வாழ்வு, சிறந்த உத்தியோகம், அல்லது நல்ல வியாபாரம், அல்லது நல்ல விவசாயம் அமைந்திருக்கு. என்ன காரணம்? சாமர்த்தியம். சாமர்த்தியம் நினச்சா மாறாது. இலர் பலராகிய காரணம். நூற்பார் சிலர் பலர் நூலாதாரன். சில பேர் தவம் செய்கிறான். யாரை குறித்து? எதை கட்டாலும் தரக்கூடிய ஞானிகளை வணங்குகிற மக்கள் தான் இப்படி வாழ முடியும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.